இது பார்த்தீங்கன்னா R15 V4 பார்க்குறீங்க 2022 மாடல் டாமினர் 400 நல்ல ஃபேமஸான வெஹிக்கல் ஹை அண்ட் டாப் வெஹிக்கல் ஜஸ்ட் 1700 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ஓடி இருக்கு வண்டி நம்பரும் ஃபேன்சி நம்பர் பட்லேயே ரெண்டு வேரியன்ட் வருது 350X ஒன்று வருது இன்னொன்று நார்மல் 350 வருது இது லோ ரேஞ்சில் பார்க்குறீங்க லோ 10,000-15,000 அந்த ரேஞ்சில் நிறைய பேர் வண்டி கேட்டு வரீங்க FZX ஸோ இருக்கிறதுலே லாங் ரேஞ்ச் வெஹிக்கல்ஸ் ஸோ லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவெஞ்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் மாடல் கிடையாது லோயஸ்ட் மாடல் ஃபேமஸான வெஹிக்கல் NS200 அப்பாச்சி 160 பார்க்குறீங்க அப்பாச்சி 160 பிளாக் கலர் பேர் பார்த்துருப்பாங்க ப்ரானான்னு சொல்லிட்டு இது லேட்டஸ்ட் மாடல் 22 மாடல் பேட்டரி வண்டி இது NS160 2017 மாடல் பார்க்குறீங்க இது பாச்சி 200 இது பார்த்தீங்கன்னா ஒரு 68,000 கோட் பண்ணுறோம் கிளாசிக் 350 கன் மெட்டல் கிரே டபுள் டிஸ்க் வேரியண்ட் 2014 சிங்கிள் ஓனர் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 43 கோட் பண்ணுறோம் ஸோ ஸ்லைட் நெகட்டிவ் தான் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்மி தான் 68,000 தான் கோட் பண்ணுறோம் இதுக்கும் ஃபைனான்ஸ் வேணால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் 14 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இது இது வந்து 42 ப்ரைஸ் ரேஞ்சில் சொல்கிறோம் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ 30 கோட் பண்ணுறோம் சிங்கிள் ஓனர் தான் இதுவும் நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2016 எம்ஆர் ரேசெட் பார்க்குறீங்க ஸோ லோ ரேஞ்ச் மாடல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் ரோமி தமிழராஜ் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சென்னையில் பெல்ஸ் ரோட்டில் பெல்ஸ் பைக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்லாம் பைக்ஸ் தான் நம்ம வந்துருக்கோம் வாங்க உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் கலெக்ஷன் ப்ளஸ் மைலேஜ் பைக்ஸ் கலெக்ஷன் நிறைய மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18,000 பைக்ஸ் இருக்குறாங்க சரிங்களா ஸோ வாங்க உள்ளே ப்ரோ இருக்காங்க என்னென்ன பைக் இருக்குது அதோடய ரேட் என்ன எவ்வளோ இஎம்ஐ பண்ணுறாங்க எவ்வளோ முன்பணம் தேவை எல்லாத்தையும் இன் டீட்டெயிலாக எடுத்துக்கலாம் சார் நம்ம வியூஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் யூஸ் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா அஸ்லம் பைக்ஸ் நான் தான் சையத் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ கூட பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இது அகைன் செகண்ட் வீடியோ பண்ணுறது ஸோ பார்க்கலாம் என்னென்ன லேட்டஸ்ட் வண்டி இருக்குது ஸ்கூட்டர்ஸ் இருக்குது பைக்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது பார்க்கலாம் தாராளமாக வாங்க வீடியோவில் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் பெல்ஸ் ரோடு அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஸ் ஹாஸ்பிட்டல் நல்ல ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ அதுக்கு ஆப்போசிட் கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா R15 V4 பார்க்குறீங்க 2022 மாடல் ஜஸ்ட் லோ கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் ஓடிருக்கேன் ஸோ 185 கோட் பண்ணுறோம் இது என்ன இருக்குது ஸ்லைட்டாக நெகஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸபிள் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் பண்ணிங்க தான் ஸோ எங்களுக்கு ஃபைனான்ஸு ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸ் பேங்க் ஃபைனான்ஸ் எதுவாக இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ப்ரானான்னு சொல்லிட்டு இது லேட்டஸ்ட் மாடல் 22 மாடல் பேட்டரி வண்டி இது 145 கோட் பண்ணுறோம் ஸோ இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் வந்தீங்கன்னா என்ன இது ஸ்லைட் நெகஷியபிள் பண்ணி இதுக்கும் வந்து உங்களுக்கு முடிஞ்சால் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் இல்லை ஃபுல் கேஷில் கூட டெலிவரி பண்ணி வாரண்டியெலாம் இருக்குது பட் வாரண்டின்றது நான் கம்பெனியில் செக் பண்ணி மட்டும் தான் சொல்ல முடியும் நாட் ஷூராக சொல்ல முடியாது வாரண்டின்றது ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபுல் கேஷ் மட்டும் தான் பண்ண முடியும் ஃபைனான்ஸ் ட்ரை பண்ணலாம் முடிஞ்சால் பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாமினர் 400 நல்ல ஃபேமஸான வெஹிக்கல் ஹை அண்ட் டாப் வெஹிக்கல் ஸோ 2018 மாடல் அது பார்த்திங்கன்னா ஒரு 130 கோட் பண்ணுறோம் இதுவும் ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அவ்வளோதான் எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் தான் ஸோ எடுத்து அப்படியே ரெடி டு ரைட் தான் இதுக்கும் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30% டவுன் பேமெண்ட் கட்டினா கூட போதும் மீதி வந்து 90,000 கிட்டே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஃபைனான்ஸ் அமௌண்ட்டு ஜிக்ஸர் 155 லேட்டஸ்ட் மாடல் பார்க்குறீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா 2021 மாடல் ஜஸ்ட்டு 1700 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ஓடி இருக்கு வண்டி நம்பரும் ஃபேன்சி நம்பர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 125 கோட் பண்ணுறோம் ஜஸ்ட் சிங்கிள் ஓனர் தான் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல எடுத்து அப்படியே ரெடி டு ட்ரைவ் தான் ஸோ வண்டி கூட உங்களுக்கு வந்து யூசேஜ் ஆகலை ஜஸ்ட் 1500 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்குது அதே மாதிரி வந்து ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் 30,000-40,000 டவுன் பேமெண்ட் பண்ணிங்கனாலே இந்த வண்டி நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரைவேட் ஒரு பேங்க் எதுவாக இருந்தாலும் FZX ஸோ இருக்கிறதுலே லாங் ரேஞ்ச் வெஹிக்கல்ஸ் ஸோ லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ்லாம் சூட்டபிள் ஆகும் ஸோ FZX 2021 மாடல் சிங்கிள் ஓனர் ஜஸ்ட் 10,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் ஓடி இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 110 கோட் பண்ணுறோம் இதுக்கும் ஃபைனான்ஸ் இருக்குது அவைலபிள் இருக்குது பேங்காக் ப்ரைவேட் எதுவாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம் இது மோஸ்ட் ஃபேமஸான வெஹிக்கல் NS200 ஸோ இது பார்த்தீங்கன்னா 2021 மாடல் ஜஸ்ட் ஒயிட்ன்றது ரொம்ப ரேரான மாடல் தான் ஓகேங்களா ஸோ ஒயிட்ன்றது நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயும் கிடைக்காத கலரு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா BS6 மாடல் தான் 2021 மாடல் 120 கோட் பண்ணுறோம் ஸோ இதுக்கும் பேங்க் ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கும் 30 or 40 கட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம் தண்டர்பேர்டு வந்து தண்டர்பேர்ட்லேயே ரெண்டு வேரியன்ட் வருது 350X ஒன்று வருது இன்னொன்று நார்மல் 350 வருது இது ஓல்டு வேரியன்ட் 350 ஸோ வண்டி ஃபுல்லாக வந்து சர்வீஸ்டு வெஹிக்கல் தான் ஃபுல்லாக ஆல்ரெடி சர்வீஸ் பண்ண வெஹிக்கல் தான் ஸோ இது வந்து 2017 சிங்கிள் ஓனர் உங்களுக்கு இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 110 கோட் பண்ணுறோம் இதுக்கும் ஒரு 30,000-40,000 நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா பேங்க் ஆர் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் எதுவும் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அன்மெட்டல் கிரே சொல்லுவாங்க நல்லா கிளாசிக்லேயே நல்லா மூவபிளான வெஹிக்கல் இது கிளாசிக் 350 கன் மெட்டல் கிரே டபுள் டிஸ்க் வேரியண்ட் இது 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஜஸ்ட் 19,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடிருக்கேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 140 கோட் பண்ணுறோம். ஸோ எந்த வண்டி நீங்கள் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்வீஸ் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, எல்லாமே அப்படியே எடுத்து ரெடி டு ட்ரைவ் தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவெஞ்சர் பார்க்குறீங்க, அவெஞ்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் மாடல் கிடையாது, லோயஸ்ட் மாடல், 2010 மாடல். மெயின்டெனன்ஸ் தான் வச்சுருக்கோம் வண்டியை, சர்வீஸ்லாம் பண்ணி எல்லாமே க்ளீனாக தான் வச்சுருக்கோம். ஸோ இதுவும் சிங்கிள் ஓனர் தான். ஸோ 32 கோட் பண்ணுறோம், முடிஞ்சால் என்ன ஸ்லைட் நெகஷியபிள் இருக்கோ பண்ணி கொடுத்துடலாம். பட் இதுக்கு வந்து ஃபைனான்ஸுன்றது கொஞ்சம் கஷ்டம், ட்ரை பண்ணலாம், முடிஞ்சால் பண்ணித்தரலாம், இல்லை ஃபுல் கேஷில் டெலிவரி எடுத்துக்கலாம். கிளாசிக் 500 cc, இது வந்து குரோம் மாடல். குரோம் மாடல்ன்றது கொஞ்சம் டிமாண்டான வெஹிக்கல் தான், பட் 500 cc. இது 2017, இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 125 கோட் பண்ணுறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 29,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்குது, இதுக்கும் ஒரு 30-40 கட்டுங்க. ப்ரைவேட் ஒரு பேங்க் எதுவாக இருந்தாலும் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கொடுத்து ஒரு 1 hour டெலிவரி பண்ணிடலாம் உங்களுக்கு வண்டியை. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது FZ வெர்ஷன் 1, இருக்கிறதுலேயே நல்ல ரீச் ஆகிற வெஹிக்கல், நல்ல மூவபிள் வெஹிக்கல். ஸோ இருக்குது, நம்மகிட்டே இருக்குது, நல்ல க்ளீனான கண்டிஷன்லலாம் இருக்கும் வண்டி. பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்வீஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கும் வண்டி. இது 2014 சிங்கிள் ஓனர். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 43 கோட் பண்ணுறோம். ஸோ ஸ்லைட் நெகஷியபிள் தான், ஸோ 1000 or 2000 நெகஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். பட் ரெடி டு ட்ரைவ் தான், நீங்கள் எடுத்து சர்வீஸ் பண்ணணும் அவசியம் இருக்காது. ஸோ அடுத்து அப்பாச்சி 200, இதுவும் வந்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 2017 மாடல், ஒயிட் கலர் அப்பாச்சி 200. இது பார்த்திங்கன்னா ஒரு 68,000 கோட் பண்ணுறோம், இதுவும் சிங்கிள் ஓனர் தான். இதுக்கும் ஃபைனான்ஸ் வேணும்னா ப்ரைவேட் ஒரு பேங்க் எதுவாக இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். 2018 அப்பாச்சி 160 பார்க்குறீங்க, அப்பாச்சி 160 பிளாக் கலர். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 68 வரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 20-25 நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணால் கூட நம்ம ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கும் ஸ்லைட் நெகஷியபிள் இருக்குது, நீங்கள் பார்த்த எல்லா வண்டிங்களுக்கும் ஸ்லைட் நெகஷியபிள் இருக்குது. ஸோ எது வேணுமோ பாருங்கள், டெஸ்ட் டிரைவ் எடுங்க, முடிஞ்ச ஸ்லைட் நெகஷியபிள் பண்ணி உங்களுக்கு ஃபைனான்ஸ் வேணும், ஃபைனான்ஸ் இல்லை ஃபுல் கேஷ்னா ஃபுல் கேஷ் பண்ணி கொடுத்துடலாம், இமீடியட்டாக பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் 220 இருக்கிறதே நல்ல லோக்கல் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 220ன்றது நல்ல மூவிங்கு. ஸோ பார்க்குறீங்க 220, 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, இதுவும் சர்வீஸ் பண்ண வெஹிக்கல் தான், எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் உள்ள வெஹிக்கல் இது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 68 கோட் பண்ணுறோம். இதுவும் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம், ஃபைனான்ஸ் வேணால் ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். -160 2017 மாடல் பார்க்குறீங்க, இதுவும் வந்து லோ கிலோமீட்டர்ஸ் தான், ரொம்பலாம் இல்லை, ஒரு 15-20,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்மி தான், 68,000 தான் கோட் பண்ணுறோம். இதுக்கும் ஃபைனான்ஸ் வேணால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே இருக்குது சார், எல்லா ஆர்சி புக்கு, எல்லா இன்சூரன்ஸுன்றது வந்து ஒரு போனஸ் தான் சார். இன்சூரன்ஸ் வந்து ஒரு சில வண்டிங்களில் வரும், ஒரு சில வண்டிங்களில் வராது. ஆர்சி புக், மற்ற பேப்பர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் வந்து எந்த வண்டி செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த வண்டி ஓட்டி பார்த்துட்டு எல்லாமே ஓகேனா அதுக்கடுத்து ஃபைனலைஸாக வந்து ஆர்சி புக் பார்த்துட்டு எல்லாமே கிளியராக இருந்தால் அவங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு வண்டி டெலிவரி எடுக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபேசர், இப்போ வெப்சைட்லேயே வெப்சைட் சேம் இன்ஜினில் ஃபேசர் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதுவும். 2014 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இது, இது வந்து 42 ப்ரைஸ் ரேஞ்சில் சொல்கிறோம், என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம். சர்வீஸ் பண்ண வெஹிக்கல் தான், எதுவும் பண்ண தேவையில்ல, டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து டெலிவரி எடுத்துக்கலாம். 2020 BS6 மாடல் இருக்கா, ஹோண்டா டியோ. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஸ் கிலோமீட்டர் தான் எதுவும் ஓடிட்டுருக்கோம். இதோட மாடல் பார்த்திங்கன்னா 2020 சிங்கிள் ஓனர். அப்புறம் டயர்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது, இன்ஜினை பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 68 கோட் பண்ணுறோம். ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தா கூட அதே சேம் 2020 தான், அதுவும் இதுக்கு ஈவனாக தான் இருக்கும். ஸோ இதோட சேம் ப்ரைஸும் இதோட ப்ரைஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ 2020ன்றது சேம் 68 ப்ரைஸ் தான் வரும். நெகஷியபிள் இருக்குது இதில் வந்து எல்லாமே ஸ்லைட் நெகஷியபிள் தான் வரும், 1000-2000 அந்த மாதிரி நெகஷியபிள் தான் வரும். குவாலிட்டியில் இருக்கும் வண்டிங்க எல்லாமே, ஏன்னா லேட்டஸ்ட் வண்டிங்க எல்லாமே. ஸோ எதுவுமே நீங்கள் சர்வீஸ் பண்ண அவசியமே இருக்காது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தது 22 மாடல் லேட்டஸ்ட் டியோ, அது அதில் நீங்கள் கை வைக்கணும் அவசியமே இல்லை, அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதோட 22 மாடலோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 78 வருது, 78 கோட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதுலேருந்து ஒரு என்ன ஆஃபர் பண்ண முடியுமோ பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஃபைனான்ஸ் வேணால் ஃபைனான்ஸு, இல்லை கேஷ்னா கேஷ், எது வந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துடலாம். பட் நீங்கள் பார்த்துக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட்டு. ஸோ லேட்டஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சர்வீஸே பண்ணணும்னு அவசியம் இல்லை, எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்குறது என்டார்க்கு, 2019 என்டார்க். ஸோ நல்ல ஃபேமஸான வெஹிக்கல், இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 58 கோட் பண்ணுறோம். இதுவும் சிங்கிள் ஓனர் தான். ஸோ எதுவுமே சர்வீஸ் பண்ணணும்னு எதுவுமே அவசியமே இல்லை, ஸோ அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டலாம். ஸோ இதோட கண்டிஷன், டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நான் 2016 எம்ஆர் ரேஸ்டு சிங்கிள் ஓனர், இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 43 தான் கோட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து ஒரு 1000-2000 லெஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம். வண்டி பிடிச்சிருந்தால் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள், என்ன பண்ண முடியும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதுக்கடுத்து ஹோண்டா ஏவியேட்டர், இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல க்ளீனான கண்டிஷனில் வச்சுருக்கோம், சர்வீஸ்லாம் பண்ணி வாட்டர் வாஷ் பாலிஷ் பண்ணி எல்லாமே க்ளீனாக இருக்கும். எல்லா வண்டிங்களும் சரி, இந்த வண்டிங்க மட்டும் இல்லை, லோ ரேஞ்ச் எந்த வண்டி நீங்கள் எடுத்தாலும் எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2014 மாடல், 38 கோட் பண்ணுறோம். ஸோ சிங்கிள் ஓனர் தான் இது கூட. அடுத்தது ப்ளஷர் பார்க்குறீங்க, 2018 ப்ளஷர்.
ஸோ இதுவும் சிங்கிள் ஓனர் தான். இதோட இன்ஜின் கண்டிஷன், டயர்ஸ் எல்லாமே, எல்லா வண்டிகளோட எல்லாமே கண்டிஷனாக இருக்கும். ஸோ எதுவுமே நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ சப்போஸ் எதுனா அடிஷ்னல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்களே வந்து சஜஷன் பண்ணிவிடுவோம், நாங்களே கொடுத்துருவோம், சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி அடிஷ்னல் சர்வீஸ் மட்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுவோம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2018 மாடல், 48 கோட் பண்ணுறோம் இது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் இது வந்து லோ மாடல் ரேஞ்ச், 2013 மாடலு. ஸோ 30 கோட் பண்ணுறோம், சிங்கிள் ஓனர் தான். இதுவும் நல்லா குட் கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட டயர்ஸ் இன்ஜின்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். 13 பண்ண முடியாது. ஸோ ஏன்னா 13 வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு 14-15 மேலே தான் ஃபைனான்ஸ் பண்ண முடியும். ஸோ 20-15 அந்த மாதிரி கட்டினா கூட போதும், பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே லோ ரேஞ்சில் பார்க்குறீங்க, லோ பட்ஜெட் தான். அந்த 10,000-15,000 அந்த ரேஞ்சில் நிறைய பேர் வண்டி கேட்டு வரீங்க, பட் அந்த ரேஞ்சில் இல்லை. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒரு 18,000லேருந்து இருக்குது வண்டி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பேஷன் ப்ரோ 2009 மாடல், ஃபுல்லி சர்வீஸ் பண்ண வண்டி. ஸோ எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் 18,000 தான் சொல்கிறோம். ஸோ வாங்க டெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேனா செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஸோ அடுத்து வந்து டிஸ்கவர் பார்க்குறீங்க, 2011 டிஸ்கவர், சிங்கிள் ஓனர் தான் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு நீங்கள் பேஷன் பார்த்தது கூட சிங்கிள் ஓனர் தான். ஸோ அடுத்து டிஸ்கவர் பார்க்கறது கூட சிங்கிள் ஓனர் தான் உங்களுக்கு. எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணி தான் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ எதுவுமே குறை இருக்காது, வாங்க ஓட்டி பாருங்கள். எதுவாக இருந்தாலும் பிடிச்சிருந்தால் எடுத்துகிட்டு போங்க. 2011 சிங்கிள் ஓனர் டிஸ்கவர் வந்து பார்த்திங்கன்னா 28 உங்களுக்கு கோட் பண்ணுறோம். ஸோ முடிஞ்சால் என்ன பண்ண முடியும் பார்த்து பண்ணி தரலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ 2021 லேட்டஸ்ட் மாடல் பார்க்குறீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல், ஜஸ்ட்டு ஒரு 12,000 ஓடி இருக்குது வண்டி. சிங்கிள் ஓனர், 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இன்ஜின் கண்டிஷனும் நல்லாயிருக்கும், லேட்டஸ்ட் வண்டியை பொறுத்தவரைக்கும் குறைய சொல்ல முடியாது. ஸோ வந்தீங்களா ஓட்டி பார்த்தீங்களா, பிடிச்சிருந்தா ஃபைனான்ஸாக கேஷாக ஏதோ பார்த்து டிசைட் பண்ணி எடுத்திங்களா, டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 65 கோட் பண்ணுறோம். ஸோ இதுவும் என்ன பெஸ்ட்டாக முடியுமோ பார்த்துட்டு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்து 2010 ஷெயின் பார்க்குறீங்க, அது வந்து சிங்கிள் ஓனர் தான். ஸோ 25 கோட் பண்ணுறோம், அது கூட பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல் தான், பட் கண்டிஷன் நல்ல கண்டிஷன். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிஷன் எல்லா வண்டிகளும் கண்டிஷன் எல்லாமே அருமையாக இருக்கும். எது பிடிக்கதோ பாருங்கள், ஃபைனான்ஸாக கேஷ் எதுவாக இருந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு இஎம்ஐ பண்ண முடியாது சார், ஏன்னா 2010ன்றது 2009, 2010, 2011, 2012, 2013 வரைக்கும் கொஞ்சம் டவுட் சார் இஎம்ஐ பண்ணுறது. ஸோ பண்ண முடியாது. ஸோ 15 அபோவ் தான் இஎம்ஐ பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, ஸோ 10 ரூபா கட்டினா இஎம்ஐ பண்ணலாம், 10 ரூபா கட்டினா இஎம்ஐ பண்ணலான்றாங்க. பண்ணலாம், பட் வந்து 10 ரூபா கட்டினா லேட்டஸ்ட் வண்டிங்களும் பண்ணலாம் இஎம்ஐ. பட் என்னென்னா அந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஃபைனான்ஸ்னு ஒன்று கம்பெனிக்காரங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொடுக்கறத பொறுத்து தான் நான் ஃபைனான்ஸ் அமௌண்ட்டே சொல்ல முடியும் உங்களுக்கு. ஸோ என்னால் முடிஞ்சது 10 அபோவ் பண்ண முடியாது, 15 அபோவ் வேணால் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் பண்ணி தரலாம். ஸோ இன்ஸ்டன்ட் அப்ரூவல் தான். ஸோ 1/2 hour இல்லை 1 hour பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ்ன்றது ஒன்று இருக்குது கடைக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கால் என்கொயரி இல்லை வாட்ஸ்அப் என்கொயரி எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கால் பண்ணி சப்போஸ் நாங்கள் எடுக்கிற வரைக்கும் நல்லா கரெக்டான ரெஸ்பான்ஸ் இருக்கும், பட் எடுக்கலைன்னா கொஞ்சம் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் என்ன அப்டேட் வேணுமோ ஃபோட்டோ அந்த வீடியோவில் பார்க்குற வண்டியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க. ஸோ அதுக்கான என்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன ஃபைனல் பண்ண முடியும் என்ன உங்களுக்கு என்கொயரி இருக்கோ வாட்ஸ்அப்பில் தாராளமாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கிடைக்கும் உங்களுக்கு. அதே ஜஸ்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ எங்ககிட்ட வண்டி இருக்கிற வண்டி நீங்கள் இப்போது பார்க்குறீங்க வீடியோவில். ஸோ இல்லாத வண்டி உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ தாராளமாக எனக்கு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் கேளுங்கள், இந்த வண்டி கிடைக்குமா சார், நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கேளுங்கள். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸும் நான் கொடுக்குறேன். அரேஞ்ச் பண்ணி தர முடிஞ்சால் ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிறேன். ஸோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த வண்டி வந்துச்சுன்னா அதுக்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லைனா 1 week ஆகும், ஸோ 10 days ஆகும், அந்த மாதிரி இருந்தால் கூட நான் உங்களுக்கு என்ன அப்டேட் தரணுமோ தரேன். இல்லாத வண்டி கூட கேளுங்கள், முடிஞ்சால் நம்மளால் அரேஞ்ச் பண்ணி தர முடிஞ்சால் வெளிலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த வண்டிக்கும் நீங்கள் இப்போ ஈச் வண்டி எந்த வண்டி நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அது டெஸ்ட் டிரைவ் முடிஞ்சு ரேட் ஃபைனல் ஆகி அதுக்கப்புறம் வந்து உட்காரும்போது ப்ராப்பரான எல்லா டாக்குமெண்ட்ஸும் கையில் காமிச்சிட்டு எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து வந்து பில்லிங் கவுண்டருக்கு போக முடியும். ஸோ பில்லிங் உங்களுக்கு போட முடியும். ஸோ நாங்களாக இருந்தால் கூட டாக்குமெண்ட்ஸ் ப்ரொசீஜராக பண்ண தான் நாங்கள் பார்ப்போம் மோஸ்ட் ஆஃப். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு டிராஃபிக் ஃபைன்ஸ் இருக்கும். ஸோ 100 ருபீஸ், 200 ருபீஸ். ஸோ டிராஃபிக் ஃபைன்ஸ்லாம் நிறைய வந்து ஒரு சில வண்டிகளில் வருது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லை. ஸோ டிராஃபிக் ஃபைன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் உங்கள் முன்னாடியே வந்து அதுக்கான அமௌண்ட்டு லெஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா உங்கள் முன்னாடியே பே பண்ணி கூட அதுக்கான ரிசிப்ட்டை எடுத்து கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ டாக்குமெண்டேஷனில் கிளியராக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் வரக்கூடாது, வண்டி விற்றவருக்கும் அவருக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் வரக்கூடாது, நடுவில் நாங்கள் மீடியேட்டராக இருக்கிறவங்களும் நம்மளுக்கும் ஒரு இஷ்யூஸ் வரக்கூடாது. ஸோ மூணு பேருக்குமே ரூட் கிளியராக இருக்கணும். ஸோ டாக்குமெண்டேஷனில் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கிளியராக பண்ணி கொடுத்துருவோம். பில்லிங்கோட எந்த ஒரு வண்டி எடுத்தாலும் பில் இல்லாமல் யாருக்கும் வண்டி சேல் பண்ணுறது இல்லை நாங்கள். ஸோ டெலிவரி கொடுக்கறதில்ல. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் கஸ்டமரை விட நாங்கள் வந்து டாக்குமெண்டேஷனில் கரெக்டாக இருப்போம். இப்போ இஎம்ஐ பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 options இருக்குது. ஒன்று வந்து பேங்க் ஃபைனான்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ரைவேட் ஃபைனான்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் ஃபைனான்ஸ் எப்படி பார்த்திங்கன்னா சிவில் பேஸ் பண்ணி பண்ணுறாங்க.
அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி, 1% இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஐடிஎஃப்சி இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைக் பஜார் வந்து 1.4% ஏதோ பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிபில் பேஸ் பண்ணி பண்ணுற ஆளுங்க. சிபில் பேஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஹியூஜாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அப்ரூவல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அப்ரூவல் தான், ஜஸ்ட் 1 hour கூட பண்ணி கொடுத்துருவாங்க இன்ஸ்டன்ட் அப்ரூவல். ஸோ உட்கார வச்சு பயோமெட்ரிக் வச்சு இன்ஸ்டன்ட் அப்ரூவலே முடிச்சிருவாங்க எல்லாமே. ஸோ உடனே வண்டி டெலிவரியும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரைவேட் ஃபைனான்ஸ்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபில் இல்லாதவங்களுக்கு அது தேவைப்படும். ஸோ சிபில் இல்லாதவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா லாக்டவுனில் சிபில் ட்ராப் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு உங்களுக்கு வந்து சிபில் இல்லாதவங்களுக்கு ப்ரைவேட் ஃபைனான்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரைவேட் ஃபைனான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா பேங்க்கை விட ப்ரைவேட் கம்பேர் பண்ணும்போது பேங்க்கில் ஹியூஜ் அமௌண்ட் கிடைக்கும் லோனு. ஸோ ப்ரைவேட் ஃபைனான்ஸ் போய்ட்டோன்னா அதை விட ஒரு 10% கம்மியாக கிடைக்கும் லோன். ஸோ நம்ம வந்து டவுன் பேமெண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ டவுன் பேமெண்ட் பேங்க்கில் வந்து கம்மியாக கட்டுவோம், 15 ரூபா 20 ரூபா கட்டுவோம். இப்போ ப்ரைவேட் ஃபைனான்ஸுன்னு போகும்போது 20 ரூபா 30 ரூபா, ஸோ 10 ரூபா கூட கட்டுற மாதிரி வரும். பட் ஃபைனான்ஸுன்றது எதுவாக இருந்தாலும் நான் பண்ணி கொடுத்துடலாம், உடனே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது வந்து மிஸ் ஆகாது, ஜஸ்ட் 1 hour டைம் தான் அதெல்லாம். ஸோ 1 hour பேங்க் ஆர் ப்ரைவேட் எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்து டெலிவரி கொடுத்துடலாம். சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும் தான் பண்ணுவாங்க. பட் அது ஏன் சொல்கிறேன்னா, ஸோ அவங்களுடைய கம்பெனி ரூல்ஸ் அது. மோஸ்ட் ஆஃப் சிட்டிக்குள்ளே 45 km தான் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி ரூல்ஸ். ஸோ அந்த கம்பெனி ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க 45 km சென்னைக்குள்ளே பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் சிட்டி பண்ணலாம், பட் இன்னும் அனதர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் வந்து ப்ரைவேட் ஃபைனான்ஸ் பண்ணலாம். பட் எப்படின்னா ஒரு 1 lakh வண்டி வச்சுக்கோங்க சாம்பிளாக. ஸோ 1 lakh வண்டினா உங்களுக்கு வந்து 70,000 நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். 30% மட்டும் தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து அவுட் ஆஃப் சிட்டி பண்ணலாம். ஸோ அந்த அவுட் ஆஃப் சிட்டிக்கு பண்ணுறவங்க யாருனா வெறும் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ 30,000 மட்டும் தான் லோன் கொடுப்பாங்க, 70,000 டவுன் பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வேணால் அவுட் ஆஃப் சிட்டிக்கு பண்ணலாம். ஸோ இஎம்ஐஸில் இந்த 2 ஸ்கீம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது கரெக்டாக சூட்டபுள் ஆகுது பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. சரி, பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆர்டிஓ ஒர்க்கு. ஸோ ஆர்டிஓ ஒர்க்குன்றது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சில பேர் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ வண்டி வியாபாரம் பேசணுன்னு அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறாங்க ஆர்டிஓ சார்ஜஸ் எல்லாமே. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி நாங்கள் பேசுகிறதில்ல. வியாபாரம்ன்றது வந்து ஜஸ்ட் அந்த வெஹிக்கிள்காக மட்டும்தான் பேசுகிறோம். ஸோ வெஹிக்கிள் காஸ்ட் இவ்வளோ சொல்கிறோம், என்ன நெகோஷியபிள் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அந்த நெகோஷியபிள் அடுத்து நம்ம ஃபைனல் பண்ணுறது தான் வண்டியோட காஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வர்றது செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணக்கூடியதான் ஆர்டிஓ சார்ஜஸ், இன்சூரன்ஸ் சார்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. இப்போ செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் வராது. இன்சூரன்ஸ்ன்றது ஒரு போனஸ் ஆப்ஷன் தான். ஸோ ஒரு சில வண்டிகளில் இருக்கும், ஒரு சில வண்டிகளில் இருக்காது, ஒரு சில வண்டிகளில் 5 years இன்சூரன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இருந்தால் இருக்கும், இல்லைனா இல்லை. பட் இன்சூரன்ஸ் இல்லைனா கூட நீங்கள் தான் பே பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஆர்டிஓ சார்ஜஸ் முழுக்க முழுக்க யார் வண்டி எடுக்க வராங்களோ அவங்க தான் வந்து செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் நிறைய பேர் கொலாப்ஸ் பண்ணிக்கிறாங்க வந்து. ஸோ வண்டி ரேட்லேயே வந்து நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி கொடுப்பீங்கன்னு நினச்சி தான் நான் பேசணும். அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் கொலாப்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கொலாப்ஸ் வேண்டாம், வண்டிக்கு தனியாக ஒரு பிஸ்னஸ் பேசுவோம். ஸோ ஆர்டிஓ சார்ஜஸ்ன்றது செப்பரேட், அதுக்கு தனியாக பே பண்ண வேண்டியது வரும். ஸோ அதில் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பண்ணிக்கிறேன். அதாவது வந்து என்னென்ன வண்டி இருக்குது, எவ்வளோ ரேட்டில் இருக்குது, எவ்வளோ இஎம்ஐ பண்ணுறாங்க, எவ்வளோ முன்பணம் தேவையில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி சர்வீஸை பற்றி ப்ளஸ் எப்போ கால் பண்ணலாம் எல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது நைட்டு இதில் கான்டாக்ட் பண்ணாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை கான்டாக்ட் பண்ணாதீங்க, மற்ற நேரத்தில் கான்டாக்ட் பண்ணி. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பகல் டயத்தில் அவங்க ஃப்ரீ ஆகும்போது கால் பண்ணால் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். ஹியூமன் எனர்ஜி வந்து அது வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? சந்தோஷம் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? டேக் கேர் கைஸ், பாய்.